ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் நியூஸ் டிவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய் கதிரவன் வெளியே போயிட்டு ஒரு அஃபிஷியலாக ஒரு வீடியோ அமைச்சிருக்காரு, வீடியோ இது பண்ணியிருக்காரு, அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். ஸோ என்ன தான் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியே போயிட்டு வந்து, ஸோ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மக்களுக்கு முதல்ல நன்றி. ஸோ இப்போ நான் அந்த பிக் பாஸ் பெரிய வீட்டில் இருந்துட்டு இப்போ வந்து நான் வீட்டில் இருக்குது, ஒரு சின்னதாக இருக்குது, அந்த பெரிய வீட்டில் இருந்துட்டு இங்கே வந்து இருக்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. பட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ எல்லா ஃபேன்ஸுக்குமே, இங்கே இருக்க உலகம் எங்கும் இருக்கிற எல்லா ஃபேன்ஸுக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பல விஷயங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க, உறுதுணையாக இருக்கீங்களா, நான் டவுனாக இருக்கும்போதும் சரி, இது பண்ணும்போதும் சரி, எனக்கு உறுதுணையாக இருக்கீங்க, எனக்கு ஒரு நீங்கள் ஒரு பேக் போன், ஸோ முதுகெலும்பு மாதிரி எனக்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில இடத்துல வந்து நான் உங்களை சந்தோஷப்படுத்தியிருப்பேன், ஒரு சில இடத்துல வந்து உங்களை முக சொழிக்க வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். பணமூட்டியோடு எப்படியோ வெளியே வந்துட்டேன், அதையும் நல்லா பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான சர்ப்ரைசஸ் நிறைய வெளியே காத்திருக்கு. உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் இன்னும் காத்திருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க போகிறேன், சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு தொடர்ந்து தந்துகிட்டே இருக்கேன், அதான் இப்போ சொல்ல முடியாது, ஒவ்வொன்றா நான் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கதிரவன் ஃபேன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய சர்ப்ரைசஸ்லாம் நிறைய கொடுக்க போகிறாராம். ஸோ என்ன பண்ணாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்றது தான் முக்கிய குறிப்பு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஸ்டைலில் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லைங்க, இப்போ முத்தம் கொடுக்குறது, இந்தா வாங்கிக்கங்க வாங்கிக்க, அந்த மாதிரி முத்தம் கொடுக்குறது ஒரு ஸ்டைலில் கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஒரு பக்கமா பிக் பாஸ் வீட்லயும் சரி வெளியே வந்தும் சரி அந்த மாதிரி இது கொடுத்துட்டு இருக்காங்கன்றதுதான் முக்கிய அப்டேட். இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்ல வந்தேன் பாத்தீங்கன்னா, சோ ஏன் இந்த பொட்டி டாஸ்க் இந்த வீட்டுல வச்சாங்கன்றது என்னோட கேள்விக்கு நேர்த்து அதுக்கே முத்து ஜிபி முத்து வந்து தெளிவான பதில் கொடுத்திருப்பார். என்னன்னா, அந்த மூணு நாள் கண்டென்ட் ஒரே நாள்ல முடிச்சிட்டியடா அப்படின்றது தான் உண்மையான ரீசன். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு டாஸ்க் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இந்த வாட்டியாவது பொட்டி வைக்கணும், பொட்டி வச்சு வேற யாரா எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த காசு இன்க்ரீஸ் ஆனா ஒரு சுவாரஸ்யம் கிரியேட் பண்ண முடியுங்க, அந்த பொட்டி டாஸ்க் எல்லாம் வச்சா, அந்த பணத்தை வச்சா. ஸோ அதனாலதான் விஜய் டிவி டெலிவிஷன் வச்சதா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு மொதல் ரீசனா தெரியுது. பட் இன்னொரு பாயிண்டா யோசிச்சுன்னு பாத்தீங்கன்னா, அமுதவாணனுக்கும் மைனாக்கும் ஒருவேளை காசு இருக்கணும்னு ஐடியா இருந்தா, ஸோ இந்த காசு எடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும், ஸோ அவங்களுக்காகவும் இதை யூஸ் பண்ணலாம், பிளான் பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி எனக்கு ரெண்டாவது பாயிண்ட் தோணுது. இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் இந்த பொட்டி டாஸ்க் வந்திருக்குன்றதுதான் என்னோட கணிப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.